கோடை சீசன் தொடங்க இருக்கும் நிலையில் உதகையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு வாகன நிறுத்துமிடம் தேர்வு செய்யும் பணி தீவிரம். சுற்றுலா நகரம் உதகையில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான உலக புகழ்பெற்ற தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டப்பட்டா, தேயிலை பூங்கா, மரவியல் பூங்கா உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கான அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் தங்களது சொந்த வாகனங்களிலும் சுற்றுலா வாகனங்களிலும் வருகின்றனர். இவ்வாறு அதிக அளவில் வரும் சுற்றுலா வாகனங்களால் குறுகிய நகரமான உதகை நகரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. மேலும் சுற்றுலா வாகனங்களை நிறுத்த போதிய பார்க்கிங் வசதியும் இல்லாததால் குறிப்பிட்ட நேரத்தில் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களுக்கு சென்று சுற்றி பார்க்க முடியாத நிலை ஏற்படுகிறது. உள்ளூர் மக்களும் அன்றாட பணிகளுக்கு செல்ல மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு கோடை சீசன் ஏப்ரல் மே மாதங்களில் தொடங்க உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களால் உதகை நகரில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் சேரிங் ராஸ், ஆவின் பாலகம், தொட்டப்பட்டா உள்ளிட்ட பகுதிகளில் வாகன நிறுத்துமிடம் தேர்வு செய்யும் வகையில் ஊரக முகமை வளர்ச்சி சிறப்பு பகுதி திட்ட இயக்குனர் மற்றும் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் கௌசிக், மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சவுந்தரராஜன், சுற்றுலா அலுவலர் ஜெகதீஸ்வரி, வட்டாட்சியர் சரவணன், நகராட்சி ஆணையாளர் ஏகராஜ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தி பிக் ஷாப், வீட்டு உபயோகப் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. A shop where your shopping never ends. இந்த சமரகளேஷ் வரப்போகிற நம்ம டூரிஸ்ட் சீசனை வச்சுட்டு மாவட்ட மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்ம எல்லா அனைத்து டிபார்ட்மெண்ட்டு ஒரு ஆலோசனை பண்ணதுக்காக, ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்காக, இந்த டிராஃபிக் சமஸ்யை டிராஃபிக் இஷ்யூஸ் சால்வ் பண்ணதுக்காக நம்ம என்டர் போலீஸு, முனிசிபாலிட்டி, டூரிசம், வருவாய்த்துறை எல்லா சார்பாக வந்து நம்ம மேஜர் பார்க்கிங் இடத்து நம்ம என்சிஎம்எஸ்ஸு, ஆவின் ப்ளஸ் டிபெட்டன் மார்க்கெட்டு இதெல்லாமே போய் இப்போ ஆய்வு செய்து வந்திருக்கோம். இப்போ இருக்க வசதி என்ன இருக்குது, என்ன வசதி நம்ம தேவைப்படுது, எப்படி நம்ம பார்க்கிங் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஸோ தட் அந்த பொதுமக்கள் யார் வருவாங்களோ அந்த டூரிஸ்ட் சீசனில் அவருக்கு ஒன்றும் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்காக நம்ம முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு பேசிக் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கோம், அதை வச்சுட்டு நம்ம ஒரு நம்ம கூட்டம் ஆலோசனை கூட்டம் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்ன முயற்சி எடுத்துருவோம் அதை போய் எடுத்துகிட்டு பார்க்கிங் இஷ்யூஸு அடிக்கடி நமக்கு எல்லா வருஷமும் பார்க்கிங் இஷ்யூஸ் வருது, இன்றைக்கி நிறைய பொதுமக்கள் வருவாங்க இந்த டூரிஸ்ட் சீசனில், அதை சால்வ் பண்ணதுக்காக நம்ம முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.